हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल इनके एन समयल इनको और हैप्पियान वीडियो तमिल पातरपी टाइटल पातरपी सो अंद विषय उंगोड शेयर पड़े सिंह पड़ता सूर्य मारे सिंह गूंडल पातरपी मारे पातरपी तमिल पातरपी उलरे सो अंद सो प्रेग्नेंटा रोम 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 वर्ष वेट पड़ और विषय रोम हापिया उ शेर पड़े सीरियसा सलोना ना एद्रार्तदे ना वो नर नेटिव योजित हानस्टा सलोना ऐसा नरिया एक्सपेक्ट पड़ी पड़ी इलेनो ना इतमी और विषयते उमोड़ शेर पड़े अब नैचक पाक विषय इनमें वो उमदाना उमदाना अभी रियाक्शन रियाक्शन एक्सपेक्टे पड़े वीटल एक्सपेक्ट पड़े कलकट சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்பவும் போல இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் நம்ம நான் இதுக்கு முன்னாடி நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் நிறைய பேர் அன்பா அக்கறையாக கேட்டிருக்கீங்க ஏங்கா செகண்ட் பேபி பிளான் பண்ணலையா நிறைய பேர் வந்து உரிமையாக கேட்பீங்க சில பேர் வந்து ஒரு மாதிரி என்ன உனக்கு செகண்ட் பேபி பெற்றுக்கிற ஐடியா இல்லையா இப்படியெல்லாம் ஒரு மாதிரி ஹாஷாக கூட கேட்டிருக்காங்க நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான் எந்த ஒரு கப்பல் கிட்டேயும் போயிட்டு குழந்தை இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க ஏன்னா யாருக்கு என்ன பிரச்சனைனே நமக்கு தெரியாது So, நான் சொன்ன மாதிரி டு பி வெரி ஹானஸ்ட் நாங்களும் வந்து ஒரு பேபி போதும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் நாங்க நாங்க வந்து டின்டு போதும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் பட் ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் டின்டு வளர வளர வந்து அவளுக்கு ஒரு கம்பானியன் தேவைப்பட்டுச்சு சில குழந்தைங்க வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது அது எங்களுக்கே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது சோ அதனால வந்து இட் இஸ் டைம் நாம வந்து ரெடி பண்ணி ஆகணும் சில குழந்தைங்க வந்து தனியா இருக்கறத விரும்புவாங்க சில குழந்தைங்க வந்து அவங்க கூட யாராவது இருக்கறத விரும்புவாங்க டின்ட் வந்து செகண்ட் கேட்டகரி அது எப்போ எங்களுக்கு ரொம்ப ரியலைஸ் ஆச்சுன்னா இந்த லாக் டவுன் டைம்ல ஜெரி கூட எங்க வந்திருந்தாங்கல அப்ப வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா அவங்க போகும்போது அவ ரொம்ப கஷ்டப்பட்டா அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருந்தது அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குமே வந்து ஒரு ஆசை வந்தது உண்மையா சொல்லணும்னா அது வந்து அதுக்கப்புறமும் ரெண்டு வருஷம் நாங்களும் வந்து ஓகே இந்த மாதம் இருக்கும் இருக்கும் நான் அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லைங்கும் போது அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது நாங்க வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது தப்பு நம்ம வேண்டான்னு வச்சது தப்பு அது உண்மைதான் சீரியஸா ஏன்னா அது வந்து ஒரு பிளெஸிங்ஸ் கடவுள் எப்ப நம்ம குடுக்கறாரோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே என்னன்னே அது நிறைய நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இல்லைன்னு இல்லை இன்னொரு சைட்ல வந்து தோணும் வேண்டான்னு நினைச்சதும் கடவுளோட சித்தம் தானே அப்படி எல்லாம் கூட எனக்கு நிறைய தோணும்னு வச்சுக்கோங்களேன் பட் எல்லாமே கரெக்டான டைம்ல நடக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சீரியஸா ரொம்ப பிளெஸ் ஃபீல் பண்றேன் 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி ஒவ்வொரு மாசமும் இப்போ ஒரு சில மாசம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவோம் ஓகே இருக்கும் இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பெல்லாம் இல்லைங்கும் போது பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஸோ அதுதான் யாருக்கிட்டையுமே இப்போ கேட்காதீங்க அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க லைஃப்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த இடத்துல நான் ரொம்ப சின்சியரா எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஏன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எத்தனை பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்காகவே எங்களோட ப்ரேயர்ஸ் உங்களுக்குமே சீக்கிரமா வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அது நான் வந்து மனசார இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஒரு ஹாப்பியான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ இப்போ வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு ஸோ 3rd மந்த் 2 மந்த்ஸ் ஓ அப்படிதான் கணக்கு வருமா அது ஆனால் வீக்ஸ் எத்தனை 8 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ அப்பா மூச்சு ஸோ ஆக்சுவலி எப்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14th கரெக்டாக கன்ஃபார்ம் ஆச்சு சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ஆக்சுவலி நவம்பர் 12th தான் என்னோட எல்எம்பி பட் இந்த மந்த் வந்து என்னமோ எனக்கு அந்த ஒரு 1 வீக் முன்னாடியே ஏதோ ஒரு கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது அது எல்லா மாசமும் அப்படிதான் இருக்கும் எல்லா மாசமும் அப்படிதான் சொல்லுவா அப்புறம் வந்து விம்பிலுக்கு ரெண்டு மாதிரியே சொல்லிட்டு இருப்பேன் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் பட் என்னமோ எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு இந்த மந்த் ஸோ 12th எல்எம்பி நான் வந்து 14th அன்றைக்கே வந்து செக் பண்ணேன் வீட்டில் செக் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஃபெயிண்ட் லைன் தான் வந்தது பட் நான் அது இல்லை அப்படின்னே நினச்சிட்டேன் நான் ஆமாம் ஃபெயிண்ட் லைன் கிடையாது அது வந்து இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு மைல்டான ஒரு பிங்க் கலர் லைன் இருந்துச்சு ஸோ அது வந்து ஒரு ஃபெயிண்ட் லைன் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்றதே அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் கூகுள் மூலமா தெரியல நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி ஃபெயிண்ட் லைன் ஆனாலும் நான் அதை நம்பலை ஓகே இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன் பட் அதை காமிச்சது இங்க ஒரு ஃபெயிண்ட் லைன் இருக்குன்னு கூகுள் பண்ணி பார்த்ததும் ஃபெயிண்ட் லைனா இருந்தா மோஸ்ட்லி பாசிட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது மோஸ்ட்லி பாசிட்டிவ் அப்போ கூட நாங்க வந்து சந்தோஷம்
படவே முடியல எங்களுக்கு. ஆமா டவுட் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. சரி அதனால நம்ம வந்து ப்ராப்பரா செக் பண்ணி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு பயம் இருந்துச்சு சீரியஸா சொல்லணும்னா. அப்புறம் அன்னைக்கு சண்டே ஆக்சுவலி, என்னால வெயிட் பண்ணவே முடியல. சரி ஓகே நம்ம வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்கலாம், ஹெச்சிஜி லெவல் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு லேப் இருக்கு, அங்க கொண்டு போய் அங்க போய் கொடுக்கும்போது அந்த அண்ணா வந்து எங்ககிட்ட பாசிட்டிவா சொல்லலை. ஏன்னா நிறைய மாசம் நாங்க அங்க போய் பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் வரும், நாங்க டிசப்பாயிண்ட் ஆகி வந்திருப்போம், அதெல்லாம் அந்த அண்ணா பாத்துருக்காங்க. சோ எங்க கிட்ட ரொம்ப பாசிட்டிவா பேச வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. சந்தோஷத்தோட போயிடுமோ இல்லன்னு இருந்துருமோ அப்படின்லாம் நிறைய தாட்ஸ் இருந்தது, நமக்கு தான் தெரியும். கீழே அம்மா வீட்டில் இருந்தேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஃபோன் வந்தது. எனக்கு ஃபோன் வந்ததுமே ஒரு டவுட்டு, மார்னிங் ஒரு 7:30 8:00 இருக்கும், அன்னோன் நம்பருன்னதுமே ஒரு வேலை அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபோன் எடுத்தோடனே, நான் இந்த மாதிரி லேப்லேருந்து பேசுகிறேம்மா, வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே அந்த அண்ணாவே வந்து பாசிட்டிவ் தாம்மா அப்படின்னு சொன்னது, பயங்கர ஹாப்பி. என்னால் நம்பவே முடியல, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் நினச்சிட்டேன் அவ்வளோதான் போல, எங்களுக்கு வந்து அவ்வளோதான் சீரியஸாக, எங்களுக்கு ஒரு பேபி தான் வந்து எழுதி வச்சிருக்கு போல, எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டேன் நான் சீரியஸாக. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ண பேபி இது. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டயே நான் சொன்னேன், இவங்களுக்குமே ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ரியாக்ஷன் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் போடுறோம். ஏன்னா இவங்களுக்கு தான் அவர் கால் பண்ணி சொன்னார். இப்போ அதுக்கப்புறம் நான் மேலே இருந்தேன், எனக்கு வந்து அப்போ அதுக்கப்புறம் இவர் சொல்லும் போது வந்து அதை வீடியோ கேப்சர் பண்ணால் அதில் நிறையாலாம் இருக்காது, பட் இருந்தாலும் வந்து இவ வந்து ஒரு எக்ஸைட்டடாக வந்து சொல்லும் போதே எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் சிரிச்சுட்டே வந்தா தெரிஞ்சிருச்சு, நான் மொபைல் எடுத்ததுமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நான் மொபைல் எடுத்துனா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்பா அம்மா கிட்ட, இவங்க அப்பா அம்மா கிட்ட, இவங்க வீட்டுக்கு போய் சொல்லியிருப்போம் நிறைய, எல்லா ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்டலாம் நாங்கள் சொன்னோம். அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம், கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப 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 ஹாப்பி உங்களோட இது ஷேர் பண்ணது. அண்ட் ஆக்சுவலி நாங்கள் ஏன் இப்போ சொல்கிறோம் ஃபஸ்ட்டே இதை ஷேர் பண்ணலை அப்படின்னா, December 7th தான் பேபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் கொடுத்துருந்தாங்க ஹார்ட் பீட்டா. ஸோ டின்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டின்ட்டுக்கு வந்து ஹார்ட் பீட் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு, அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு இந்த ஒரு பேபிக்கும். சரி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம்னு. ஆனால் எனக்கு November 30 அந்த டைமில் ஃபீவர் வந்தப்பயே வந்து நம்ம பார்த்து எல்லாருக்குமே ஃபீவர் வந்துச்சு. ஆமாம் லைனாக வந்தப்போ, அப்போ நான் செக்அப் போயிருந்தப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, டாக்டர் நம்ம ஸ்கேன் எடுத்துடலாம், ஏன்னா இப்போ ஃபீவர் வேறு, நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஸ்கேன் எடுத்தாங்க. அது ரொம்ப ஒரு எனக்கு ஒரு ரிலீவான ஒரு விஷயம், பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த உடம்பு சரியில்லாத டைம்ல எனக்கு ஒரு இப்படி தான் உட்கார்ந்திருந்தா, அப்படி உட்கார்ந்திருந்தா திடீர்னு ஸ்கேன் பார்த்து வந்து ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே அது அப்பதான் சிரிப்பு. வேற உடம்பே முடியல, மனசுல ஒரு சந்தோஷம், அது மட்டும்தான் நிம்மதி இருந்தது. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் நிறைய எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்காது, வாமிட் இருக்காது அப்படியெல்லாம். நானும் இந்த பேபிக்கு இல்லைன்னு தான் நினைச்சேன், ஃபர்ஸ்ட் ஒரு 3 weeks வரைக்கும் ஏதோ தெரியல. அது சும்மா இருக்க மாட்டான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னா எதையாவது யோசிச்சாலே எனக்கு வாந்தி வருது, எனக்கு சுத்தமா சாப்பிட பிடிக்கல. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கேன் நான். சோ உடம்பே சீரியஸா சொல்லணும்னா எனக்கு தெம்பே இல்லை. நானும் ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுக்கணும், பேக் டு ஃபார்ம் ஆகணும்னு யோசிக்கிறேன், என்னால முடியல. இந்த வீடியோவே ஒரு 3-4 days எடுக்கணும்னு கடைசியா இன்னைக்குதான் ரெடியாகி உட்காந்து நானு படிச்சுட்டு சீரியஸ் எனக்கு முடியல, எனக்கு தெரியல. எல்லா அது இது வந்து காமன் தான் பிரெக்னன்சியில,
பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் டிசம்பர் 7th வந்து நாங்கள் செக்அப் போனப்போ வந்து இவளுக்கு வந்து ட்ரிப் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப வீக் ஆகிட்டீங்க நீங்கள் அட்மிட் ஆகிறீங்களா அந்த அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு அது. அதுக்கப்புறம் ட்ரிப் சேர்த்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வாமிட்க்கெல்லாம் மாத்திரை கொடுத்து இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஆனாலும் ஃபுட்டெல்லாம் பிடிக்கல எனக்கு, எதுவுமே பிடிச்சி என்னால் சாப்பிட முடியல, எதுவுமே சமைக்க பிடிக்கல, எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் படுத்தே தான் இருக்கேன் ஃபுல்லாக. ஸோ கண்டிப்பாக அதனால தான் என்னோடய ரெகுலர் வ்ளாக்ஸ் வந்து வரலை. இது எக்ஸ்கியூஸாக கொடுக்க நான் விரும்பலை, பட் முடிஞ்ச அளவு என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நான் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நம்மளோட ரெகுலர் வ்ளாக்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, நிறையா கமெண்ட்ஸ் வரும், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட பிளெஸிங்ஸ். நாங்கள் ஆல்ரெடி இந்த பிளான் இருக்குன்னு சொல்லும் போதே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. So, thank you so much. Actually, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன், நான் உங்க பேர் சொல்றேன் ஒரே நிமிஷம். 30th அக்டோபர் அன்னைக்கு பாலசரவணன் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து என்னோட கனவுல வந்து நீங்க மாசமா இருக்கிற மாதிரி கண்டேன் சுனிதா, சீக்கிரம் தம்பி பாப்பா வரும் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளையும் போட்டிருந்தேன், இந்த வேர்ட்ஸ் மட்டும் பழிச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது கீழே ஷீபான்னு ஒருத்தங்களும், அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவேன், அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா கண்டிப்பா நீங்க வந்து எங்ககிட்ட ஒரு நல்ல நியூஸ் சொல்லுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கமெண்ட் வந்து எனக்கு என்னமோ அப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னு தோணுச்சு. இது வந்து அக்டோபர் 30th. ஸோ அவங்களோட கனவு பழிச்சிருச்சு அப்படிங்கிற எனக்கு ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சீரியஸா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட ஷேர் பண்ணதுல எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ நீங்களும் ஹாப்பியா இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சிமிலர் டின்டு பாப்பாவும் இந்த பேபியும் ஆல்மோஸ்ட் சிமிலர். டின்டு வந்து செப்டம்பர் 30 எல்எம்பி, இந்த பேபி வந்து அக்டோபர் 12. ஓகேங்களா? இன்னும் அதான் என்ன சிமிலாரிட்டின்னு பாத்தீங்கன்னா, 2015 ஃபிளட் அப்பதான் வந்து டின்டு வந்து இது கன்ஃபார்ம் ஆனா, இப்ப 2021 ஃபிளட்ல வந்து இந்த பேபி கன்ஃபார்ம் ஆச்சு. கரெக்டா? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அது வந்து ஒரு சிமிலாரிட்டி. இன்னொன்னு என்னன்னா, ஜூலை பேபிஸ் தான் எல்லாமே. நானும் ஜூலை 4, டின்டு ஜூலை 31. இந்த பேபிக்கும் எக்ஸ்பெக்டட் டியூ டேட் வந்து ஜூலை 24 கிட்டன்னு நினைக்கிறேன். 22nd இருந்தா அட்லீஸ்ட் என்னோட டேட் அது வரும். சோ அது முன்ன பின்ன மாறும், பட் எல்லாருமே ஜூலை பேபிஸ், அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, நிறைய அந்த ஸ்கேன் டேட் அது எல்லாமே வந்து சிமிலாரிட்டிஸ் இருந்தது. டிசம்பர் 7 தான் அவளுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் என்னடா ஹிஸ்ட்ரி திரும்ப ரிப்பீட் ஆகுதே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது எங்களுக்கு. பட் ரொம்ப ஹாப்பி, எல்லாமே நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஹாப்பி எங்களுக்கு. ஸோ ஹாப்பி, வீட்டில் எல்லாருமே செம்ம ஹாப்பி. அது அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க ரியாக்ட் பண்ணதை வச்சுதான், ஆஹா இத்தனை நாளா எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா யாரும் எங்க கிட்ட கேட்டது கிடையாது. ஆனா அந்த வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், இவங்க அப்பா சொன்னது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் எப்படிங்கறதெல்லாம், அதெல்லாம் அந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி மூளைய கசக்கி புளிஞ்சடி. ஆனா என்ன சொல்றது, அது ரொம்ப பிளான் பண்ணலாம் இல்ல, நம்மளாலயும் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த எக்ஸைட்மெண்ட்டை. அதனால உடனே சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா வந்து ஆஃபீஸ் போகும்போதுலாம், இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ டென்ட் வயதுல இருந்தப்போ வந்து ஆஃபீஸ் போகும்போதுலாம் வந்து பயங்கர மரியாதை இருக்கும். வாங்க வாங்க மேடம், டோர் திறந்துக்கிறது என்ன, இது பண்றது என்ன, எல்லாம் ஹெல்ப் பண்றதெல்லாம் இருக்குமா, உடனே வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் வந்தேன் எடுக்க கெத்தா அப்படின்னு. அது பொதுவாவே வந்து இந்த சொசைட்டி அப்படிதான், பிரெக்னெண்டா இருக்கு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், சூப்பரா இருக்கும். எங்க போனாலுமே வந்து அவ்வளவு கேரிங்கோட நீங்க உட்காருங்கம்மா, நீங்க இப்படி வாங்க, நம்ம வரணும், நமக்கு வழி விடுவாங்க அப்படின்றதுலாம் வந்து சூப்பரான ஒரு விஷயம். எல்லாருமே அவ்வளவு கேர் எடுத்துப்பாங்க வெளியில. இப்போ திருப்பி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன்னா எங்க இவங்க வீட்டுல எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கோ, பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது. நான் ஆபீஸ்ல டென்ட் வயிற்றுல இருக்கும் போது எந்தெந்த டீம்ல இருந்தோ வந்து மாங்காலாம் வந்து கொடுப்பாங்க. திடீர்னு தெரியும், எனக்கு தெரியும், அதாவது பாத்திருப்பேன் அப்படிதான், நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ திரும்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஸோ இந்த ஜேர்னில கண்டிப்பா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்.
அண்ட் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலோ இல்ல எனக்கு ஏதாவது அட்வைஸ் இருந்தாலோ கண்டிப்பா கீழே மறக்காம சொல்லுங்க. தெரிஞ்ச டிப்ஸ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல இப்ப வந்து எனக்கு டின்டூக் இருந்தப்ப மறந்துருச்சு, ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால இப்ப வந்து எனக்கு லைவா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால கண்டிப்பா நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் அது எல்லாத்தையுமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்துல கன்ஃபார்மா உங்களோட சொல்ல முடியும். அதனால கண்டிப்பா நான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சாதாரண லைக்ல ஒரு பெரிய லைக்கா கொடுக்கணும் இந்த வீடியோக்கு, ஓகேங்களா? உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, அடுத்த வீடியோ வந்து ரியாக்ஷன்ஸ் வரும், சூப்பரா இருக்கும் அதுவும் கண்டிப்பா. இன்னொரு ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.